ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. நம்முடைய வழிபாட்டு பழக்கத்தில் குலதெய்வ வழிபாடு என்பது எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பற்றி தனியாக சொல்ல வேண்டியது இல்லை. ஒரு குடும்பத்திற்கு குலதெய்வத்தின் அருள் பரிபூரணமாக கிடைத்துவிட்டால் அந்த குடும்பத்தை யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்பது அனைவரும் அறிந்ததே. இதன் காரணமாகவே அனைவரும் குலதெய்வ வழிபாட்டை மிகவும் சிரத்தையுடன் செய்வார்கள். இன்றைய கால சூழ்நிலையில் ஒவ்வொரு குடும்பத்திலும் பெருமளவு பிரச்சனைகள் வருவது, அதை தொடர்கதையாக சென்று கொண்டிருப்பதும் குலதெய்வ வழிபாட்டை மறந்ததே ஒரு முக்கியமான காரணமாகும். எத்தனை கோவில் குளம் தெய்வம் பூஜை புனஸ்காரம் செய்து கொண்டே இருந்தாலும் குலதெய்வ வழிபாட்டை முறையாக செய்யாவிட்டால் நம்முடைய வழிபாடுகளில் எந்த பலனையும் நம்மால் பெற முடியாது. அப்பேற்பட்ட குலதெய்வம் நம் வீட்டிற்கு வர நாம் இதுவரை பல பூஜைகளையும் பரிகாரங்களையும் பார்த்திருப்போம். ஆனால் குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் பொழுது நம் வீட்டில் இருக்கும் இந்த இரண்டு பொருட்களை கொண்டு சென்று வழிபட்டால் நிச்சயம் குலதெய்வம் மனம் மகிழ்ந்து நம்முடன் வீட்டிற்கு வந்துவிடும் என்று சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட குலதெய்வம் நம் வீட்டிற்கு வர நாம் இதுவரை பல பூஜைகளையும் பரிகாரங்களையும் பார்த்திருப்போம். ஆனால் குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் பொழுது நம் வீட்டில் இருக்கும் இந்த இரண்டு பொருட்களை கொண்டு சென்று வழிபட்டால் நிச்சயம் குலதெய்வம் மனம் மகிழ்ந்து நம்முடன் வீட்டிற்கு வந்துவிடும் என்று சொல்லப்படுகிறது. நாம் இருக்கும் இடத்துக்கு அருகில் குலதெய்வம் இருந்தால் நிச்சயம் மாதம் ஒரு முறையோ அல்லது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சென்று அவர்கான வழிபாட்டை முறையை செய்து வரலாம். வெகு துறைவில் என்றால் கண்டிப்பாக வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ ஆலயம் சென்று அங்கு வழிபாட்டை செய்ய வேண்டும். இதை தவறாமல் செய்தால்தான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு செல்ல முடியும். குலதெய்வ கோவிலுக்கு செல்லக்கூடிய வேளையில் உங்கள் குலதெய்வத்துக்கான பொருட்கள் அனைத்தையும் முடிந்த வரையில் இங்கிருந்தே கொண்டு செல்ல முயற்சி செய்யுங்கள். பெரும்பாலோர் அங்கு சென்று வாங்குவதை வழக்கமாக கொண்டிருப்பார்கள். இது பயணத்தின் சிரமத்தை தவிர்ப்பதற்காக இருக்கலாம். ஆனாலும் குலதெய்வ கோவிலை பொறுத்தவரையில் நம் கையால் வாங்கி வீட்டில் வைத்த பிறகு கொண்டு செல்லும் பொழுது அதற்கான பலனே தனிதான். இந்த வகையில் குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் பொழுது நம் வீட்டிலுள்ள அரிசி பானையில் இருந்து ஒரு கைப்பிடியும் கல்லுப்பிலிருந்து ஒரு கைப்பிடியும் எடுத்து வெள்ளை துணியை மஞ்சளில் நினைத்து பிறகு காய வைத்து அந்த துணியில் அரிசியும் கல்லுப்பையும் தனித்தனியாக மூட்டை கட்டி அந்த மூட்டையை கொண்டு குலதெய்வத்துக்கு நீங்கள் படைக்கும் படையலுக்கு வைத்து வழிபட வேண்டும். இந்த அரிசி உப்பு மூட்டையை நீங்கள் வைத்து வணங்கிய பிறகு குலதெய்வம் மனமகிழ்ந்து உங்களுடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு உங்கள் வேண்டுதலை நிறைவேற்ற உங்களுடன் வீட்டிற்கு திரும்பி வரும் என்று சொல்லப்படுகிறது. நம்பிக்கை உள்ளவர்கள் இனி குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் பொழுது இந்த இரண்டு பொருட்களை தவறாமல் கொண்டு சென்று குலதெய்வத்தை வீட்டிற்கு அழைத்து கொள்ளலாம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.